திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த முறை மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நசரத் பேட்டை யமுனா நகர் பகுதியில் இம்முறையும் மழையால் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழை வெள்ளத்தால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயஹரிஷ். வணக்கம் ஜெயஹரிஷ், விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த மழைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதியாக இருந்தது இந்த நசரத் பேட்டை யமுனா நகர் பகுதி. நசரத்பேட்டை யமுனா நகரில் 110 HP திறன் ராட்சத மோட்டார் மூலம் தண்ணீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. யமுனா நகர் நடராஜ நகரில் உள்ள 10க்கும் மேற்பட்ட தெருக்கில் ஒவ்வொரு மலைக்கும் இந்த பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. நடராஜ நகர் பகுதியில் வெள்ளம் வடிந்த நிலையிலும் யமுனா நகர் 5 மற்றும் 6 தெருக்கில் தண்ணீர் தேங்கி நின்று தொடர்ந்து மக்கள் இந்த பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த மழைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த பகுதியாக யமுனா நகர் கண்காணிக்கப்பட்டு ராட்சத மோட்டார்களை கொண்டு தொடர்ந்து நீர் வெளியேற்றப்பட்டது. மேலும் இந்த முறையும் வெள்ளம் வடியாததால் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் கடும் சிரமம் அடைந்து அவதியடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் தொடர்ந்து மோட்டார்கள் வைத்து இங்கிருந்து மழைநீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயஹரிஷ்.